விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவின் மூலமாக ஜான்டீர் 30/28EN 28 HP கேட்டகரியில் ஃபோர் வீலரை ஆப்ஷனோடு இருக்கக்கூடிய இந்த மினி டிராக்டரோட ஃபுல் ரிவ்யூ இந்த பதிவின் மூலமாக தெளிவாக பார்க்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மினி டிராக்டர் சீரீஸ்லேயே ஒரு ஹெவியான பில்டு, ஒரு குவாலிட்டியான பில்டு, நல்ல ஒரு பில்டு குவாலிட்டி கொடுத்துருக்காங்கன்னா அது இந்த டிராக்டர் சொல்லலாம். ஏன்னா ரொம்பவே ஹெவியாக கொடுத்துருக்காங்க. இதோட ஓவரால் வெயிட் பார்த்தீங்கன்னா இந்த HP கேட்டகரியில் 1000 kg கொடுத்துருக்காங்க. எல்லா விதமான இன்டர் கல்டிவேஷன் மற்றும் இதர மினி டிராக்டர் ஒர்க்கு வந்து இது பொருத்தமானதாக இருக்கும். நிறைய பேர் தவறாக நினச்சிக்கிறாங்க இதில் யூஸ் பண்ணிக்கிற இன்ஜின் வந்து சைனா இன்ஜின்னு. ஆனால் இன்ஜின் வந்து சைனா இன்ஜின் கிடையாதுங்க. இதோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா யான்மார் இன்ஜின், ஜப்பானோட யான்மார் இன்ஜினை இந்த டிராக்டரில் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அடுத்து இதில் பானட் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீஸ், ஃப்ரண்ட் போர்ஷனில் இருக்கிற லாக்கை ரிலீஃப் பண்ணால் ஓப்பன் ஆகிற மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. பானட்டோட வென்டிலேஷன் பார்த்தீங்கன்னா பக்காவாக கொடுத்துருக்காங்க. இன்ஜினுக்கு வந்து ப்ராப்பரான ஏர் போய் இன்ஜினை கூல் பண்ணி வரக்கூடிய காற்று சைடில் போகிற மாதிரி ஒரு டிசைனில் இதோட பானட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து இன்ஜினுக்கு ஃப்ரண்ட் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா ரேடியேட்டரும் ஏர் ஃபில்ட்ரு பேட்டரி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் கொடுத்துருக்கிற ரேடியேட்டருக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு சல்லடை போன்ற அமைப்பு கொடுத்துருக்காங்க. அடுத்து இதில் யூஸ் பண்ணிக்கிற பேட்டரி பார்த்தீங்கன்னா எக்ஸைடோட ட்ரை டைப் பேட்டரின்னு சொல்லுவாங்க, அடிக்கடி வாட்டர் செக் பண்ண தேவையில்லை அந்த டைப் பேட்டரி கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது பேட்டரி ஃப்ரண்ட்டில் கொடுத்ததுனால இதோட ஃப்ரண்ட் வெயிட்டாகவும் ஆக்ட் ஆகுது. அடுத்து இந்த டிராக்டரில் யூஸ் பண்ணக்கூடிய ஏர் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா ட்ரை டைப் ஏர் ஃபில்டர் கொடுத்துருக்குறாங்க, வித் கிளாகிங் சென்சார் அரேஞ்ச்மெண்ட்டோட கொடுத்துருக்குறாங்க. கிளாகிங் சென்சார் பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டரோட ஒரு கண்டிஷனை மென்ஷன் பண்ணும். ஏர் ஃபில்டர் வந்து எந்த பொசிஷனில் வச்சு நீங்கள் மாட்டணுங்கிறதுக்கு ஏரோ மார்க் கொடுத்துருக்குறாங்க. கிளாகிங் சென்சாரோட இண்டிகேஷன் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் இருக்கும், அதோட லைட் இருக்கும், அந்த லைட்டில் உங்களுக்கு மென்ஷன் ஆகும். அடுத்து இதில் யூஸ் பண்ணிக்கிற ரேடியேட்டர் பார்த்தீங்கன்னா பக்காவாக கொடுத்துருக்குறாங்க. கரெக்டான ஏர் ஃப்ளோ வந்து ரேடியேட்டருக்கு போகிற மாதிரியும் போன ஏர் வந்து கரெக்டாக வந்து கூலண்ட் வந்து கூல் பண்ணுற மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் கொடுத்துருக்குறாங்க. சென்ட்ரல் ஃபார்ம் மிஷினரி டெஸ்டிங் அண்ட் ட்ரைனிங் சென்டரில் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. இருக்கிற மினி டிராக்டர் சீரீஸ்லேயே பார்த்தீங்கன்னா இதோட டெம்பரேச்சர் தான் ரொம்பவுமே கம்மியாக இருக்குது, 98°C. அதாவது ஹை லோடில் பார்த்தீங்கன்னா இதோட டெம்பரேச்சர் அவுட்புட் பார்த்தீங்கன்னா 98°C. இதோட கூலண்ட் பார்த்தீங்கன்னா ரிசர்வேர்னு சொல்லுவாங்க, அது பார்த்தீங்கன்னா ரேடியேட்டருக்கு பேக் சைடில் இன்ஜினுக்கு மேலே கொடுத்துருக்குறாங்க. இந்த HP செக்மெண்ட்டில் கொடுத்துருக்கக்கூடிய ரேடியேட்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 10 hours வந்து அந்த சல்லடை போன்ற அமைப்பு க்ளீன் பண்ணணும். அதே பார்த்தீங்கன்னா ஒரு 20 hours ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா ரேடியேட்டரை சுத்தமாக க்ளீன் பண்ணணும். அதாவது ரெக்கமெண்டட் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க, அதில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஃபின்ஸ்னு சொல்லுவாங்க, அது டேமேஜ் ஆகாத அளவுக்கு க்ளீனிங் பண்ணி போட்டால் ஒரு எஃபெக்டிவான பர்ஃபார்மன்ஸை நீங்கள் பெற முடியும். அடுத்து இந்த டிராக்டரில் யூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின் பார்த்தீங்கன்னா யான்மார், ஜப்பான் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. ஜப்பான்லேருந்து ப்ரொடக்ஷன் ஆகி வரக்கூடிய யான்மாரோட 3 சிலிண்டர் 1.3 லிட்டர் டீசல் இன்ஜினை, நான் டர்போ டீசல் இன்ஜினை கொடுத்துருக்குறாங்க. இதோட கூலிங் பார்த்தீங்கன்னா வாட்டர் கூலிங். அடுத்து ஃபில்டர்னு சொல்லுவாங்க, எல்லா விதமான ஃபில்டரும் பார்த்தீங்கன்னா இன்ஜினுக்கு ரைட் சைட் போர்ஷன்லாம் கொடுத்துட்டாங்க. இதில் ஃபியூயல் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் அந்த அரேஞ்ச்மெண்ட்டில் கொடுத்துருக்குறாங்க. ஃப்ளோட்டிங் ஃபில்டர்னு சொல்லுவாங்க, அந்த அரேஞ்ச்மெண்ட் கிட்ட டீசல் வந்து பம்புக்கு போகிறத ஆன் ஆஃப் அந்த அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு நல்ல ஆப்ஷன். அடுத்து இதில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபியூயல் ஃபில்ட்ரு, ஃபியூயல் பம்பு, கவர்னரு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் யான்மாரோட தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அடுத்து டிப்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா ரைட் சைட்லேயே இன்ஜின் ஆயில் ஃபில்டருக்கு பக்கத்தில் கொடுத்துருக்குறாங்க. டிப்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா ஒரு லாக் டைப்பில், நார்மல் லாக் டைப்பில் கொடுத்துருக்குறாங்க, த்ரெட் டைப்பில் கொடுக்கல. அடுத்து ஒவ்வொரு போர்ஷன்லேயும் எவ்வளோ ஆயில் கெப்பாசிட்டி கொடுத்துருக்குறாங்கன்னு பார்க்கலாங்க. இதில் இன்ஜினில் பார்த்தீங்கன்னா 4.5 லிட்டர் ஆயில் கெப்பாசிட்டி, ஃப்ரண்ட் ஆக்சிலில் பார்த்தீங்கன்னா 4 லிட்டர் ஆயில் கெப்பாசிட்டி, அதே மாதிரி பேக் சைடு கீர் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 36 லிட்டர் ஆயில் கெப்பாசிட்டி கொடுத்துருக்குறாங்க. இதில் ஒவ்வொரு இடத்துக்கு ஆயில் ஃபில்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஆக்சிலில் மேல் போர்ஷனில் ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் கொடுத்துருப்பாங்க. இன்ஜினில் பார்த்தீங்கன்னா பம்பில் ஊற்றலாம் இல்லைனா ஹெட்டில் ஊற்றலாம், மோஸ்ட்லி ரெக்கமெண்டட் பார்த்தீங்கன்னா ஹெட்டில் ஊற்றுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. கீர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் போர்ஷனில் ஆயில் ஃபில் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அடுத்து இன்ஜினுக்கு லெஃப்ட் சைட் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் பம்பு, ஆல்டர்னேட்டரு, செல்ஃப் மோட்டர் இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் சேஸ் பீஸில் வண்டியோட பிளேட் கொடுத்துருக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா வண்டியோட சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க, என்னென்னு பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பரு, சேஸ் நம்பரு மற்றும் பிடிஓ பவரு, எஸ்எஃப்சி, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் பிடிஓ பவர் பார்த்தீங்கன்னா 23 HP கொடுத்துருக்குறாங்க. எஸ்எஃப்சியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவான ஒரு எஸ்எஃப்சி தான் கொடுத்துருக்குறாங்க. நான் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரேச்சரை மென்ஷன் பண்ணியிருப்பேன், அந்த ஃபார்ம் மிஷினரி ட்ரைனிங் டெஸ்டிங் சென்டரில் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் டெம்பரேச்சரும் கூலன் டெம்பரேச்சரும். அடுத்து ஹைட்ராலிக்ஸ், ஹைட்ராலிக்ஸில் பார்த்தீங்கன்னா 2 பம்ப் யூஸ் பண்ணிக்கிறாங்க. 2 பம்புக்குமே ஆயில் பார்த்தீங்கன்னா கீர் பாக்ஸ் மூலமாக ஆயில் வந்து சம்ப் ஆகிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இதில் ஸ்டேரிங் ஆப்ரேஷனுக்கும் 3-point hitch ஆப்ரேஷனுக்கும் தனித்தனி பம்பு கொடுத்துட்டாங்க. ஆயில் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா ஆயில் பம்புக்கிட்டேயே கொடுத்துட்டாங்க.
இது ஒரு நல்ல பெனிஃபிட். லைனிங்கில் எந்த விதமான ஒரு ப்ராப்ளமும் ஏற்படாது. அந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் இதோட ஹைட்ராலிக் சிஸ்டம் இருக்குது. அடுத்து கிளீனிங். இன்ஜினில் கிளீனிங் எப்படி பண்ணணும்னு சொல்கிறேங்க. இன்ஜினுக்கு கிளீனிங் வந்து என்னென்ன கிளீனிங் பண்ணணும்னா, ஏர் ஃபில்ட்ரு, ரேடியேட்டர், இதுதான் மெயினாக க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஏர் ஃபில்ட்ரு ரேடியேட்டர்னு பார்த்தீங்கன்னா, நீ வண்டி ஓட்டிகிட்டு வந்து நிறுத்தினா ஒரு 3 மணி நேரம் கழித்து க்ளீன் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா ஹீட் வந்து ஃபுல்லாக போனதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிங்கன்னா ஒரு எஃபெக்டிவான க்ளீனிங் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து இந்த வண்டியோட இந்த டிராக்டரோட இன்ஜினை வந்து ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேங்க. சவுண்டு வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா 5 hour தான் ரன்னிங் ஆயிருக்கு. அதனால் சவுண்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாய்ஸ் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். இதே பார்த்தீங்கன்னா ரன்னாக எப்படின்னா ஒரு 1000 hour, ஒரு 500 hour ரன் ஆகிடுச்சினாவே அந்த பிஸ்டனு, அதில் வர ஓரிங்கு, எல்லா மெட்டீரியலும் ஓரளவுக்கு தேஞ்சு தேய்மானத்தினால ஸ்மூத்னஸ் ஏற்படும். இதனால் பார்த்தீங்கன்னா சவுண்டு வந்து இன்னும் சேஞ்ச் ஆகிருக்கான வாய்ப்பு இருக்குது. இது பார்த்திங்கன்னா யான்மார் இன்ஜின் சொல்கிறேன். அதோட பிளேட் பார்த்தீங்கன்னா ஹெட் கவரில் கொடுத்துருக்குறாங்க. அதில் இன்ஜின் சீரியல் நம்பரும் யார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. எவ்ரிடே அதாவது டெய்லி ஒன்ஸு ஏர் ஃபில்ட்ரு, ஒரு 5 மணி நேரத்துக்கு ஒருக்கா ரேடியேட்டர் கிளீனிங்கு, ஒரு 300 மணி நேரத்துக்கு ஒருக்கா ரேடியேட்டர் அதாவது கூலண்ட்டு சேஞ்ச் பண்ணிங்கன்னா ஒரு எஃபெக்டிவான ஒரு இன்ஜின் பவர் அதாவது மைலேஜை வந்து நீங்கள் பெற முடியும். வெறும் உழவுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறனா பார்த்தீங்கன்னா 300 மணி நேரம் ஆயில் சர்வீஸ் டைமிங்னா நீங்கள் 200 மணி நேரத்துலேயே பண்ணால் ஒரு எஃபெக்டிவான இன்ஜின் லைஃப் வந்து கிடைக்கும், மைலேஜும் நல்லாயிருக்கும். அடுத்து கிரவுண்ட் கிளியரன்ஸு, ஃப்ரண்ட் ஆக்சில், ஃப்ரண்ட் டயரு, ஸ்டேரிங் பற்றி பார்க்கலாங்க. இதில் கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 அடி கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துக்கிறாங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா லோயர் பாயிண்ட், ஃப்ரண்ட் ஆக்சிலோட சென்டர் பாயிண்ட்டாக கொடுத்துக்கிறாங்க. இதில் யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரண்ட் ஆக்சில் பார்த்தீங்கன்னா தனா இந்தியா பிரைவேட் லிமிடெட், அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுக்குறாங்க. இது பெவல் கீ டிரைவ் ஃப்ரண்ட் ஆக்சில், பெவல் கீ டிரைவ் அதாவது ஃபுல்லி சீல்டு ஃப்ரண்ட் ஆக்சில்னு சொல்லுவாங்க, அந்த டைப் ஃப்ரண்ட் ஆக்சில் கொடுத்துக்கிறாங்க. நல்ல ஒரு ஹெவியான ஃப்ரண்ட் ஆக்சில் கொடுத்துக்கிறாங்க. இதோட கெப்பாசிட்டி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆயில் பார்த்திங்கன்னா 4 லிட்டர் ஆயில் கெப்பாசிட்டி. இதோட டர்னிங் ரேடியஸ் பார்த்திங்கன்னா வண்டி லென்த்தாக இருக்கும், கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் உண்மை இல்லைங்க. இதோட டர்னிங் ரேடியஸ் நல்லா இருக்குது, ஏன்னா சிங்கிள் ஆக்டிங் பம்பு, லென்த்தான பம்பு கொடுத்துக்கிறாங்க, நல்லாவே கட் ஆகுதுங்க. 6x6 காட்லேயே பார்த்தீங்கன்னா நல்லாவே டர்னிங் ரேடியஸ் நல்லா இருந்துச்சு. இதோட பர்ஃபார்மன்ஸ் வீடியோ வந்து அடுத்தடுத்த பதிவுகளில் தெளிவாக பார்க்கலாங்க, எந்தளவுக்கு வந்து 6x6 காட்டில் கட் ஆகுதுன்னு அடுத்தடுத்த பதிவுகளில் தெளிவாக பார்க்கலாங்க. இப்போ சும்மா வந்து ஒரு எப்படி டர்னிங் ரேடியஸ் வந்து எந்தளவுக்கு இருக்குதுன்னு உங்களுக்கு ஓட்டி காமிக்கிறேங்க. டர்னிங் ரேடியஸ் நல்லாவே இருக்குது, ஒரு எஃபெக்டிவான டர்னிங் வந்து இந்த டிராக்டர் யூஸ் பண்ணி திருப்புறப்போ நல்லாவே கிடச்சிங்க. ஒரு ஃபீலிங் கிடைக்குது, ஸ்டேரிங் வைப்ரேஷனோ அந்த மாதிரி எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை. திருப்புறக்கு ரொம்ப சுலபமாக இருந்துச்சு, ஒரு விரலை வச்சு திருப்புற மாதிரி இதோட ஸ்டேரிங் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துக்கிறாங்க. அதோட இதில் ஃபார்வேர்டு ரிவர்ஸ் ஷட்டில் ஆப்ஷன் கொடுத்துட்றாங்க. அதனால் நீங்கள் ஃபார்வேர்டு போகணும்னா நீங்கள் ஒரு ஷட்டில் ஆப்ஷனை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் ஃபார்வேர்டை ரிவர்ஸாக வந்து போய்க்கலாம். நீங்கள் எவ்வளோ ஃபார்வேர்ட் ஸ்பீடு போகிறீங்களோ அதே அளவுக்கு ரிவர்ஸ் ஸ்பீடும் வர முடியும், அந்த ஆப்ஷன் இதில் கொடுத்துக்கிறாங்க. இது ஒரு நல்ல ஆப்ஷன். மோஸ்ட்லி எல்லா வீடியோலையும் நான் பிராண்டட் வீடியோ ரெக்கமெண்டட் அதாவது சர்டிஃபைடு இம்ப்ளிமெண்ட்ஸ் வந்து போட சொல்லுவேன். அதோட ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் லேசர் கட் பண்ணியிருப்பாங்க, துல்லியமான ஒரு கட் இருக்கும், பெயிண்ட் குவாலிட்டி நல்லாயிருக்கும், நீங்கள் அலைன்மெண்ட் வந்து கரெக்டான அலைன்மெண்ட்டில் அதோட இம்ப்ளிமெண்ட் இருக்கும், அதனால் பிராண்டட் இம்ப்ளிமெண்ட்டை சூஸ் பண்ணுங்கள். அடுத்து இதில் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஆக்டிங் பம்பு, சிங்கிள் சைடு ஆக்ட் ஆகக்கூடிய பம்பு கொடுத்துருக்காங்க. அந்த டைப்பு பம்பை கொடுத்தாலும் ஒரு எஃபெக்டிவான ட்ரைனிங் இருக்குது. இதில் தனா இந்தியா பிரைவேட் லிமிடெட் அந்த பிளேட் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் கீழே ஃப்ரண்ட் ஆக்சிலில் கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேசி கொடுத்துருப்பாங்க, அந்த ரேசிக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் ஃப்ரண்ட்டு பேக் டயரை சூஸ் பண்ணணும். இதோட ஸ்டேரிங் வீல் பார்த்தீங்கன்னா காருக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்குறாங்க, திருப்புறக்கு ரொம்ப சுலபமாக இருந்துச்சு, ஒரு விரலால் ஆப்ரேட் பண்ணுற அளவுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அடுத்து ஃப்ரண்ட் டயர் சைஸ், ஃப்ரண்ட் டயரில் பார்த்தீங்கன்னா 180x80 D12 கொடுத்துருப்பாங்க, D12 இல்லைன்னா R12 கொடுத்துருப்பாங்க. D12 நைலானையும் R12 ரேடியலையும் மென்ஷன் பண்ணும். அந்த 180 டயரோட அகலத்தையும் 80 டயரோட ரிம்லேருந்து மேலே இருக்கக்கூடிய போர்ஷன் அதாவது வித்துன்னு சொல்லுவாங்க, ரிம்லேருந்து மேலே டயர் எண்ட் ஆகிற வரைக்கும் அந்த பட்டன் எண்ட் ஆகிற வரைக்கும் அந்த போர்ஷனை மென்ஷன் பண்ணும். D12னா 12 பார்த்தீங்கன்னா டயரோட ரேடியஸ், டயரோட டயாமீட்டர்னு சொல்லலாம், இன்னர் டயாமீட்டர்னு சொல்லுவாங்க, அதை மென்ஷன் பண்ணும். அந்த 12-14 தான் பார்த்தீங்கன்னா டயரோட உயரத்தை மென்ஷன் பண்ணும். அடுத்து ஒரு மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளே ரேட் பார்த்தீங்கன்னா எதை மென்ஷன் பண்ணணும், டயரோட குவாலிட்டி. எல்லாருமே டயரோட பிராண்டிங் மட்டும்தான் பார்ப்பாங்க, அந்த ப்ளே ரேட் ஆப்ஷனை யாரும் பார்க்க மாட்டாங்க. ப்ளே ரேட் எந்த அளவுக்கு நல்லா இருக்குதோ அந்தளவுக்கு டயர் லைஃப் நல்லாயிருக்கும், அதுதான் முக்கியமான விஷயம் டயரில்.
இந்த குவாலிட்டியில் வரக்கூடிய டயரில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டயரில் இந்த பிராண்டிங்க்கு பார்த்தீங்கன்னா இந்த பிராண்டிங்கிறது வரது இந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா டயர் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா 20 பாயிண்ட் வைக்கலாம். 20 PSI தான் ரெக்கமெண்டடாக இருக்குது. 20 PSI வச்சிங்கன்னா மட்டும்தான் ஒரு எஃபெக்டிவான வந்து ஒரு கிரிப்புக்கு வந்து கிடைக்கும். ஃப்ரண்ட் வெயிட் ரொம்ப முக்கியம். 30 கிலோ ஃப்ரண்ட் வெயிட்டு இந்த செக்மெண்ட்டில் வரக்கூடிய டிராக்டருக்கு போடணும், அது கட்டாயம். இதில் கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா கொடுத்துக்கிறாங்க, ஒரு ஃப்ளாட்டான கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துக்கிறாங்க. மினி டிராக்டர் சீரீஸ்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஒரு ஃப்ளாட்டான கிரவுண்ட் கிளியரன்ஸில் எந்த விதமான ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் கொடுத்துக்கிறாங்கன்னா அது இந்த டிராக்டர் சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இது நல்லாவே கொடுத்துக்கிறாங்க. ஆப்ரேட்டர் வந்து நல்லா ஈஸியாக உட்காந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துக்கிறாங்க. இந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸில் 2 வேரியண்ட் இருக்கும். ஒரு வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பிளாட்ஃபார்முக்கு மேட்டு எதுவுமே வராது, அதே ஷட்டில் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் மிஸ்ஸாக தான் இருக்கும். இதே இன்னொரு வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஷட்டில் ஷிஃப்ட்டு வந்து ஃபுல்லி சிங்க்ரோமஸாக இருக்கும், பிளாட்ஃபார்முக்கு பார்த்தீங்கன்னா மேட் வரும். அந்த ஆப்ஷனோட இருக்கக்கூடிய இது பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 எக்ஸ்ட்ரா பெயிட் பண்ணுற மாதிரி வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் எந்தெந்த கீருக்கு எவ்வளோ ஸ்பீடு போகும்னு ரைட் சைட் மட்கரில் கொடுத்துக்கிறாங்க. எவ்வளோ ப்ரெஷர் டயருக்கு வைக்கணுங்கிறதையுமே ரைட் சைட் மட்கரில் கொடுத்துக்கிறாங்க. இதோட ஃபார்வேர்டு மேக்ஸிமம் ஸ்பீடு, ரிவர்ஸ் மேக்ஸிமம் ஸ்பீடு எல்லாமே ஒன்று தாங்க. 1.6 கிலோமீட்டர் பர் ஹவர்லேருந்து 20 கிலோமீட்டர் பர் ஹவர் வரைக்கும் போகும். அதே தான் சேம் பேக் சைடும் பேக் வைடு, அதாவது ரிவர்ஸ் ஸ்பீடும் அதே தான் சேமாக இருக்கும். அடுத்து கிளஸ்டரில் பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம்மு, டீசல் லெவலு, டெம்பரேச்சரு, அது போக சில வார்னிங் லைட்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிறாங்க. அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சிறுசாக ஒரு காருக்கு கொடுக்குற மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் கொடுத்துக்கிறாங்க. ஸ்டேரிங்கில் ஒரு துளி கூட வைப்ரேஷன் இல்லைங்க. நீங்கள் எவ்வளோ நேரம் ஆப்ரேட் பண்ணாலும் வைப்ரேஷன் இல்லாத ஒரு காரணத்தினால ஒரு எஃபர்ட்லெஸ் டிரைவிங் உங்களுக்கு ஃபீலிங் கிடைக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா பாடி பெயின் அந்த மாதிரி எந்த விதமான ஒரு பிரச்சனையும் வராது. இதோட வியூ பார்த்தீங்கன்னா பக்காவாக கொடுத்துருக்குறாங்க. டீசல் டேங்க்கு ஃப்ரண்ட்டில் கொடுத்துட்டாங்க, ஸ்டேரிங் போர்ஷனுக்கு ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்குறாங்க. அதோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 32 லிட்டர் கொடுத்துருக்குறாங்க. டீசல் டேங்க் மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ஃபைபரில் கொடுத்துருக்குறாங்க. அது போக இன்ஸ்ட்ருமெண்ட் பேனலில் பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம்மு, லைட் கண்ட்ரோலிங்கு, ஷட்டில் லிவரு இந்த அரேஞ்ச்மெண்ட்டெலாம் கொடுத்துருக்குறாங்க. இதில் லைட் கண்ட்ரோலிங் பார்த்தீங்கன்னா டிம் பிரைட் கொடுத்துக்கிறாங்க. இந்த ஆப்ஷன் மோஸ்ட்லி எல்லா பிராண்ட்லேயும் வராது, ஒரு சில பிராண்டில் மட்டும்தான் வரும். ஷட்டில் லிவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுங்க. ஒரு லைட்டான ஒரு எஃபர்ட் போட்டாவே ஃபார்வேர்ட் ரிவர்ஸ் வந்து இப்போ ஈஸியாக ஒரு கொண்டு போகிற மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் யூஸ் பண்ணக்கூடிய கீர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் மெஸ்ஸு, 8 ஃபார்வேர்டு 8 ரிவர்ஸ், லோ மீடியம் அந்த ரேஞ்சும் 4 ரேஞ்சும் கொடுத்துக்கிறாங்க. 8 ஃபார்வேர்டு 8 ரிவர்ஸ் கொண்ட ஜான்டீரோட கீர் பாக்ஸை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அடுத்து இதில் யூஸ் பண்ணக்கூடிய கிளச்சு பார்த்தீங்கன்னா சிங்கிள் கிளச் கொடுத்துக்கிறாங்க. சிங்கிள் கிளச்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லி செராமெட்டாலிக்னு சொல்லுவாங்க, அந்த டைப்பு லீஃப் டைப் இல்லை, நான் லீஃப் டைப் கொடுத்துருப்பாங்க. லீஃப் டைப் வேணால் நீங்கள் ஆல்டர் பண்ணி போட்டுக்கிறக்கான ஒரு ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. இதில் பிரேக் பார்த்தீங்கன்னா ஆயில் இம்மேஸ்டு பிரேக் கொடுக்குறாங்க, டிஸ்க் பிரேக் கொடுக்குறாங்க. இதில் பிரேக்குன்னு பார்த்தீங்கன்னா பார்க்கிங் பிரேக் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்கத்துலேயே கொடுத்துக்கிறாங்க, ஈஸியாக ஆப்ரேட் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துக்கிறாங்க. இதில் பிரேக்கை வந்து தனித்தனியாக டிஸ்எங்கேஜ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷனும் கொடுத்துக்கிறாங்க. அடுத்து பிடிஓவில் பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு விதமான ஸ்பீடு கொடுப்பாங்க. 6 ப்ளைனுங்கிற ஒரு சாஃப்ட்டு தான் அவுட்புட் சாஃப்ட்டாக இருக்கும். இதில் பிடிஓ ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 540 எக்கானமி ரெண்டு விதமான ஸ்பீடு இருக்கும். இதோட பிடிஓஹெச்பி 23 HP கொடுத்துக்கிறாங்க. இதில் ஹைட்ராலிக் பார்த்தீங்கன்னா மீட்டா இந்தியாவோட ஹைட்ராலிக் யூஸ் பண்ணிக்கிறாங்க. டவுன் டிராஃப்ட் லிவரு, பொசிஷன் லிவரு, அதாவது சென்சிங் பாயிண்ட்டோட வருது. டிராஃப்ட் லிவர் வரும், பொசிஷன் லிவரும் வரும். பொசிஷன் லிவர் இம்ப்ளிமெண்ட்டோட பொசிஷனை அட்ஜஸ்ட் பண்ணுறக்கும், டிராஃப்ட் லிவரை வந்து இம்ப்ளிமெண்ட்டோட டெப்த்தை வந்து தீர்மானிக்கிறக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் கொடுத்துக்கிறாங்க. இதில் பொசிஷன் லிவர் மட்டும் ஒரு இடத்துல வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துக்கிறாங்க. அடுத்து மட்கார்டில் ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் கொடுத்துக்கிறாங்க. ஆப்ரேட்டர் உட்காந்து ஆப்ரேட் பண்ணுறப்போ ஒரு கிரிப்பு கிடைக்கிறதுக்காக அந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் மேலே ஏறப்போ அதை பிடிச்சி ஏறக்கு தகுந்த மாதிரி கொடுத்துக்கிறாங்க. இதில் டூல் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா சீட்டுக்கு கீழே கொடுத்துட்டாங்க, நல்லா ஒரு பெரிய டூல் பாக்ஸ் கொடுத்துக்கிறாங்க. ஹைட்ராலிக் கண்ட்ரோல் அரேஞ்ச்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா சீட்டுக்கு கீழே கொடுத்துக்கிறாங்க. இதில் டிரான்ஸ்போர்ட் லாக்கும் டிப்பிங் லாக்கும் கொடுத்துக்கிறாங்க. டிரான்ஸ்போர்ட் லாக்கை வந்து இம்ப்ளிமெண்ட்டோட நீங்கள் டிரான்ஸ்போர்ட் போகிறப்போ லாக் பண்ணுறக்கும், டிப்பிங் லாக்கு நீங்கள் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிங்கன்னா பின்னாடி ட்ரெய்லருக்கு டிப்பிங் யோஸ் கொடுத்துக்கிறாங்க. அதை ஆன் ஆஃப் கண்ட்ரோல் வந்து இதில் கொடுத்துக்கிறாங்க. ஃபோர் வீல் ட்ரைவ் ஆன் ஆஃப் பார்த்தீங்கன்னா சைடில் மட்கார்டு கீழே கொடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி டிஃப்ரென்ஷியல் லாக் பார்த்தீங்கன்னா ரைட் சைட் மட்கார்டுக்கு கீழே கொடுத்துக்கிறாங்க. ஃபோர் வீல் ட்ரைவ் ஆன் ஆஃப் பார்த்தீங்கன்னா மேலே இழுத்து ஆன், கீழே தள்ளினா ஆஃப், அந்த அரேஞ்ச்மெண்ட்டை கொடுத்துக்கிறாங்க. அடுத்து பேக் ஆக்சில், பேக் டயர், பேக் டிஸ்கில் என்ன ஸ்பெஷாலிட்டி கொடுத்துக்கிறாங்கன்னு பார்க்கலாங்க. இதில் பேக் ஆக்சியல் பார்த்தீங்கன்னா புல் கீர் ரிடக்ஷன் பேக் ஆக்சியல் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதில் டிஸ்கில் பார்த்தீங்கன்னா 4 விதமான
அகலத்தை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. டிஸ்கை வந்து அவுட்ரு இன்னர் திரி போட்டுக்கலாம், அந்த தாமரை பிளேட்னு சொல்லுவாங்க அதை அவுட்ரு இன்னர் திரி போட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த ரிம்மு அவுட்ரு போர்ஷன் ரிம்மு மாட்டிக்கிறத உள்ளே வெளியே மாற்றி போட்டுக்கலாம். இதன் மூலமாக பார்த்திங்கன்னா நாலு விதமான அகலத்தை நீங்கள் பெற முடியும். இன்டர் கல்டிவேஷன் அப்ளிகேஷனுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இதில் யூஸ் பண்ணக்கூடிய பேக் டயர் பார்த்திங்கன்னா 8.3x24 மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அந்த 42 HP கேட்டகரியில் வரக்கூடிய ஃபோர் வீல் ட்ரைவ் டிராக்டரில் ஃப்ரண்ட் டயரை இந்த டயரை போட்டிருப்பாங்க இந்த சைஸு. இதில் ப்ளை ரேட் பார்த்திங்கன்னா 8 ப்ளை ரேட் ஆப்ஷனோடு இருக்கக்கூடிய டயரை யூஸ் பண்ணிக்கிறாங்க. 8.3x டயரோட அகலத்தையும் 24x டயரோட டயாமீட்டரையும் குறிக்கும். இதில் வீல் வெயிட் மாட்டுறதுக்கு டிஸ்கில் ஹோல்ஸ் கொடுத்துக்கிறாங்க. வெயிட் வேணால் நீங்கள் அடிஷ்னலாக மாட்டிக்கலாம். வெயிட் வந்து நீங்கள் அடிஷ்னல் பேலஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த பேலஸ்ட் வந்து நீங்கள் போடுறப்ப பார்த்திங்கன்னா டயர் ப்ரெஷர் பார்த்திங்கன்னா 25 பாயிண்ட்டுக்கு மேலே வைக்கணும். இதே அன்பேலஸ்டு அதாவது பேலஸ்ட் பண்ணாமல் நார்மல் டயராக யூஸ் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா நீங்கள் வெறும் 12 PSI தான் ஆப்ரேட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு எஃபெக்டிவான கிரிப்பு கிடைக்கும். அடுத்து பேக் சைடில் 3 பாயிண்ட் ஹிச்சை பற்றி பார்க்கலாங்க. 3 பாயிண்ட் ஹிச்சில் டாப்லிங் மாட்டுறக்கு பார்த்திங்கன்னா 3 ஹோல்ஸ் கொடுத்துக்கிறாங்க. ஹை சென்சிங், லோ சென்சிங், டம்மி சென்சிங் அந்த மாதிரி ஆப்ஷனில் கொடுத்துக்கிறாங்க. ஹைட்ராலிக் கிட் அரேஞ்ச்மெண்ட் அதாவது கண்ட்ரோல் யூனிட் பூராமே சீட்டுக்கு ரைட் சைடில் கீழே கொடுத்துக்கிறாங்க. அடுத்து இதில் யூஸ் பண்ணக்கூடிய லோயர் லிங்க் ஆர்ம்னு சொல்லுவாங்க, அந்த ஆர்ம்லேருந்து கீழே இறங்கக்கூடிய பாயிண்ட் பார்த்திங்கன்னா நல்லா ஹெவியாக கொடுத்துக்கிறாங்க. அந்த பால் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஹெவியாக கொடுத்துக்கிறாங்க. லிஞ்ச் பின் போட்டு லாக் பண்ணிக்கிறாங்க. இது ஒரு நல்ல சிஸ்டம். அது மட்டும் இல்லாமல் இதில் லோயர் லிங்க் பார்த்திங்கன்னா இன்டர் கல்டிவேஷன் வாழைக்காட்டுக்குள்ள ஓட்டணும் அந்த ஒரு ரீசனுக்காக பார்த்திங்கன்னா கட் பண்ணி போட்டிருக்கிறாங்க. இதில் செயின் அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்டே அட்ஜஸ்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க அது நல்லா ஹெவியாக கொடுத்துக்கிறாங்க. நீங்கள் அந்த ஸ்டே அட்ஜஸ்ட்மெண்ட்டை பார்த்திங்கன்னா நீங்கள் திருவி விட்டுட்டு பின்னு போட்டு லாக் பண்ணுற மாதிரி கொடுத்துக்கிறாங்க. மோஸ்ட்லி இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி விட்டு போல்டன்ட்டை போட்டு டைட் பண்ணுற மாதிரி நீங்கள் ஒரு டூல்ஸை வச்சு டபுள் ஹேண்டோ ரிங்ஸோ போட்டு டைட் பண்ணுற மாதிரி இருந்துக்கும். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா நல்லா சுலபமான ஒரு மெத்தேடு. நீங்கள் அந்த பொசிஷனில் செட் பண்ணிவிட்டு அந்த பின்னை வந்து போட்டு விட்டால் அந்த பொசிஷன்லேருந்து மாறாமல் இருக்கும். இதே நட்டு போட்டு ஒரு டைட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஈவன் வைப்ரேஷனில் வந்து அது வந்து லூஸாகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதை வந்து ரெடியூஸ் பண்ணுறக்காக இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் ஜான் டீரில் கொடுத்துக்கிறாங்க. அடுத்து டெப்த் அட்ஜஸ்ட்மெண்ட்டு லோயர் லிங்கில் வரக்கூடிய டெப்த் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா பெரிய நார்மலாக ஒரு பெரிய டிராக்டரில் வர மாதிரியே கொடுத்துட்டாங்க. இது வந்து டபுள் சைடு வாங்குங்க. டபுள் சைடு வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் டெப்த் வந்து ரெண்டு சைடு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். அந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டம்மி பண்ணிக்கிறாங்க. ரைட் ஃபுல்லாக லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டம்மி பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் ரைட் சைடில் மட்டும்தான் டெப்த் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் டபுள் சைடு வாங்குறது உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். அடுத்து டாப்லிங் போர்ஷனில் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஹெவியான ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் கொடுத்துக்கிறாங்க. ஏன் வந்து இப்படி சொல்கிறேன்னா டாப்லிங்கை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு டபுள் சைடு அதாவது உள்கடை வெளிக்கடை ரெண்டு சைடுமே நட்டு இருக்கணும். அந்த நட்டு போர்ஷனில் பார்த்திங்கன்னா அந்த பீஸ் கொடுத்துருக்கணும். அந்த பீஸ் கொடுத்துட்டாங்கன்னா அந்த பீஸை வந்து நீங்கள் சுத்தியில் தட்டி டைட் பண்ணிக்கலாம். ஸ்பேனர் போட்டு நீங்கள் வந்து சிரமம் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. அந்த பொசிஷனில் நீங்கள் செட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஒரு பீஸ் வச்சு டபுள் சைடும் கொடுத்துட்டிங்கன்னா டாப்லிங் வந்து வைப்ரேஷனில் வந்து அந்த மரம் வந்து பிடுங்கிறதோ த்ரெட்டு வந்து லாஸ் ஆகிறதோ அந்த மாதிரி எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இருக்காது. டாப்லிங்கில் பார்த்திங்கன்னா ரெண்டு சைடு நட்டு இருந்தால் மட்டும்தான் மரம் வந்து பிடுங்கிட்டு வராது. அதனால் பார்த்திங்கன்னா இந்த ஒரு பாயிண்ட்டை மெயினாக ப்ரிஃபர் பண்ணுங்கள். அடுத்து மட்கார்ட் போர்ஷன் வைப்ரேஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கீர் பாக்ஸ் ஹவுசிங்லேருந்து ஒரு சாஃப்ட்னு சொல்ல முடியாது ஒரு ஸ்கொயர் பைப்பை கொடுத்து அதுக்கு சப்போர்ட் கொடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா மட்கார்டு வந்து ஃபுல்லாக வைப்ரேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துக்கிறாங்க. நல்லா ஒரு ஹெவியான ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் கொடுத்துக்கிறாங்க. இதில் ரியர் லேம்ப்பு சேஃப்டி பீகன் சொல்லுவாங்க அந்த முக்கோணமாட்டு இருக்கும் அது எல்லாமே கொடுத்துட்டாங்க. அடுத்து பிடிஓ பார்த்திங்கன்னா சீலிங் வந்து ஹெவியான ஒரு சீலிங் கொடுத்துக்கிறாங்க. பிடிஓவில் ரெண்டு விதமான ஸ்பீடு கொடுத்துக்கிறாங்க. 540 எக்கானமி பிடிஓ சாஃப்ட்டு 6 ப்ளைன்னு சொல்லுவாங்க. 6 ஸ்டெப் இருக்கிற மாதிரி கொடுத்துக்கிறாங்க. பிடிஓ போர்ஷனுக்கு அவுட்டரில் பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் தர மாதிரி ஒரு கவர் அரேஞ்ச்மெண்ட்டும் கொடுத்துக்கிறாங்க. இதில் ஆக்சில் பார்த்திங்கன்னா இந்த மினி டிராக்டரில் மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கும். ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிருக்கும் ஆக்சில் எண்டு வரைக்கும் அதாவது டிஸ்க் மாட்டுற இடத்த வரைக்குமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சப்போர்ட் கொடுத்துக்கிறாங்க. இதனால் பார்த்திங்கன்னா எந்த அப்ளிகேஷன்லேயும் சீலிங் போகிறதோ இல்லை ஆக்சில் டேமேஜ் ஆகிறதோ அந்த பிரச்சனை வந்து இந்த டிராக்டரில் இருக்காது. அடுத்து டிராக்டர்னாவே இந்த பாயிண்ட்டெல்லாம் மெயினாக இருக்கணும். அது என்னென்ன பாயிண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா இன்ஜினோட டார்க் பார்த்திங்கன்னா 86 Nm கொடுத்துக்கிறாங்க. பேக்கப் டார்க்கு 30% கொடுத்துக்கிறாங்க. நான் டர்போ இன்ஜின்லேயே அதிக பேக்கப் டார்க் கொடுத்துக்கிறாங்க. அடுத்து டிராபேர் HP சொல்லுவாங்க இழுவைத்திறன் சார்ந்த HP பார்த்திங்கன்னா 18 HP டிராபேர் HP கொடுத்துக்கிறாங்க. அடுத்து வண்டியோட மெஷர்மெண்ட் டிராக்டரோட மெஷர்மெண்ட்ஸு லென்த்து
அகலம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் எல்லாமே மெஷர்மெண்ட் பண்ணிக்கிதுங்க. இதோட லென்த்து பார்த்தீங்கன்னா 131 inches, அதாவது 11 வருது. 11 ஒரு 2 inches கம்மியாக இருந்துச்சு ஃப்ரண்ட் டயர் டூ பின்னாடி பரம்பு டோர் வரைக்கும். அதே மாதிரி அகலம் பார்த்தீங்கன்னா டயர் டூ டயர், அதாவது அவுட்ருன்னு சொல்லுவாங்க, அளந்து பார்த்ததில் 44 inches வந்துச்சு, அதாவது 3.6 சம்திங் வந்துச்சு. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்குறாங்க, நல்லா பக்காவான கிரவுண்ட் கிளியரன்ஸு. அகலம் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான அகலம் தான் கொடுத்துருக்குறாங்க. லென்த்து பார்த்தீங்கன்னா 11 மேக்ஸிமம், ரொம்ப லென்த்தாக இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. மினி டிராக்டர் செக்மெண்ட்டில் நீங்கள் ரொட்டாவேட்டர் மாட்டி பரம்பு டோர் டூ ஃப்ரண்ட் டயர் அளந்து பார்த்தீங்கன்னா எந்த டிராக்டராக இருந்தாலும் இந்த அளவுக்கு தான் மெஷர்மெண்ட் இருக்கும். இதோட பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு வந்து வாழைக்காட்டுக்களை திரும்புது, அதே மாதிரி சேத்தளவில் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, ஒரு ரிஜர் அப்ளிகேஷனு கல்டிவேட்டரோ எந்த அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணாலும் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்குதுன்னு அடுத்தடுத்த பதிவுகளில் தெளிவாக பார்க்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த டிராக்டர் மற்றும் இம்ப்ளிமெண்ட் சம்பந்தமான சந்தேகத்திற்கு கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க, கான்டாக்ட் பண்ணி உங்களின் சந்தேகத்தை கேட்டுக்குங்க. மேலும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான வீடியோ பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஒரு அடி வருதுங்க, ஒரு அடி வருது இந்த பாயிண்டில் வச்சா. உங்களுக்கு எவ்வளோ வருங்க? அதே அளவுதாங்க.